ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜி சாந்தி விளாக். இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ போட்டிருக்கோன்னா, எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி சிக்கன் சின்னாமணி செய்கிறாங்க. எல்லோரும் பார்த்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ப்ளீஸ் பாருங்கள். சிக்கன் சிந்தாமணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் கேஜி சிக்கனை வந்து நல்லா 5 to 6 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 250 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் தேவை. அதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 15 to 20 காய்ந்த மிளகாய் தேவை. அதுக்கு வந்து நீங்கள் உள்ள இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோம்புத்தூள், அதுக்கு தேவையான நல்லெண்ணெய், சால்ட்டு தேவைக்கேற்ப. நம்ம கலர் கொடுக்கறதுக்கு நம்ம வேற எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போறது இல்லை. இஞ்சி பூண்டு எதுவுமே நம்ம சேர்க்காதனால கலர் வந்து டல் கலரா தெரியும். அதுக்காக சில்லி பவுடர் கலருக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 4 to 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக சின்ன வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காய்ஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ஒரு 30 to 35 கூட நீங்கள் காய்ஞ்ச மிளகாய் சீட்ஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்களோட விருப்பம். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுங்க. ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்புத்தூள் அதுக்கு ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகட்டும், லிட்டு போட்டு மூடி வச்சுருவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்க. நல்ல டேஸ்டியான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, பிள்ளைங்களும் இன்ட்ரெஸ்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம வந்து ஒயிட் ரைஸோடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் சாதத்துக்கும் இது ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.